கொரோனா அச்சத்தால் பெருநகரங்களில் இருந்து சொந்த ஊர்களுக்கு திரும்பும் தொழிலாளர்கள் முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்படலாம் என்ற அச்சத்தால் புலம்பெயர்வதாக வேதனை. இந்தியாவில் தொடர்ந்து 7வது நாளாக 1 லட்சத்திற்கும் மேலாக கொரோனா தொற்று 24 மணி நேரத்தில் தொற்று பாதிப்பால் 880 பேர் உயிரிழப்பு. கொரோனா கட்டுப்பாடுகளை மீறி கும்பமேளா விழாவில் குவிந்த பக்தர்கள் இதுவரை 102 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளதாக உத்தரகாண்ட் சுகாதாரத்துறை தகவல். அரசு அலுவலர்கள் ஊழியர்கள் 2 வாரத்திற்குள் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கெடு. தனியார் உணவகத்தில் பெண்கள் மீது தடியடி நடத்திய காவலர் பணியிடை நீக்கம் உதவி ஆணையர் தலைமையிலான விசாரணைக்கு பின் நடவடிக்கை. பிரிட்டன் அரசின் ஊரடங்கு நடவடிக்கைகளுக்கு கைமேல் பலன் கொரோனா தொற்றும் உயிரிழப்பு எண்ணிக்கையும் வெகுவாக குறைந்தது. சவுதி அரேபியாவில் ரமலான் நோன்பு தொடங்கியது கொரோனா காரணமாக மெக்காவில் வழிபாடு நடத்த தீவிர கட்டுப்பாடு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.